श्री पराशक्ति विद्यालय सीबीएसई क्लास 7th सब्जेक्ट तमिल மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம் இப்ப சென்ற வகுப்புல வந்து இயல் ஒன்றில் உள்ள செயல் பகுதியை பார்த்தோம் பேச்சு மொழி எழுத்து மொழிங்கிறத உரைநடையை பார்த்தோம் இப்போ நாம பார்க்க போறது சொலவடைகள் அப்படிங்கிற தலைப்புல ஒரு துணைப்பாட கதையை தான் பார்க்க போறோம் இப்போ சொலவடைகள் அப்படின்னா நம்ம பாட்டி வந்து அடிக்கடி சொலவடை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இப்போ அந்த சொலவடைகளோடு கூடிய ஒரு நாட்டுப்புற கதையை தான் நம்ம இப்போ பாடமாக பார்க்க போகிறோம் இப்போ சொலவடைகள் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம் சொலவடைகள் என்பவை சிறு சிறு தொடர்களாக வட்டார பேச்சு வழக்கில் வழங்கி வருபவை இவை பேச்சு மொழியின் அழகியலையும் பண்பாட்டு கூறுகளையும் கொண்டிருக்கும் பொருட்செறிவு மிக்க சொலவடைகளை நாட்டுப்புற மக்களும் தம் பேச்சில் இயல்பாக பயன்படுத்துகின்றனர் இவ்வாறு பயன்படுத்துவது தொன்மை வாய்ந்த மொழிகளுக்கே உரிய தனிச்சிறப்பாகும் சொலவடைகளுடன் கூடிய நாட்டுப்புற கதை ஒன்றை பொம்மலாட்டமாக பார்ப்போம் இப்போ சொலவடைகள் அப்படின்னா சிறு சிறு தொடர்களாக வட்டார பேச்சு வழக்கில் வழங்கி வருவது இப்போ இந்த வட்டார மொழிக்கிளை மொழி இதெல்லாம் பார்த்தோம்னா அது மாதிரி வட்டார பேச்சு வழக்கில் வழங்கி வரக்கூடியவை தான் இந்த சொலவடைகள் இது வந்து பேச்சு மொழியோட அழகியலையும் பண்பாட்டு கூறுகளையும் கொண்டிருக்கும் அப்போ இந்த சொலவடைகளை வந்து நாட்டுப்புற மக்களும் தம் பேச்சில் இயல்பாக பயன்படுத்துகின்றனர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை வந்து ஒரு பொம்மலாட்ட கதை இப்போ பொம்மலாட்டம் அப்படின்னா அந்த டிவி இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இப்போ தெருலாம் தெருக்கூத்து நடத்துவாங்க இப்போ அதே மாதிரி அந்த பொம்மலாட்டம் வந்து பொம்மையில் ஒரு நூலை கட்டி பின்னாடி இருந்து குரல் கொடுத்து அதை எப்படி இழுப்பாங்க அந்த இது சவுண்டுக்கு தக்க அந்த பொம்மை ஆடும் அதுதான் இப்போ பொம்மலாட்டம் இப்போ நம்ம பார்க்க போகிற கதையும் ஒரு பொம்மலாட்ட கதை தான் இப்போது கதை சொல்லி என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் கதை சொல்லி பெரியோர்களே தாய்மார்களே குழந்தைகளே நாம் இன்னைக்கு ஆளுக்கொரு வேலை என்னும் கதையை பொம்மலாட்டமாக பார்க்க போகிறோம் இப்போ கதை சொல்லி என்ன சொல்கிறாருன்னா பெரியோர்களே தாய்மார்களே குழந்தைகளே நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஆளுக்கொரு வேலை அந்த கதையோட தலைப்பு என்னது ஆளுக்கொரு வேலை அப்படிங்கிற அந்த கதையை தான் நம்ம பொம்மலாட்டமாக பார்க்க போகிறோம் அப்படின்னு இந்த கதை சொல்லி சொல்கிறாரு இந்த பையன்தான் நம்ம கதை நாயகன் இவன் ஒழுங்காக பள்ளிக்கூடம் போகாமல் ஊரை சுற்றிக்கிட்டு வருவான் அவங்க அம்மா எவ்வளவோ சொல்லியும் அவன் கேட்கலை புண்ணுக்கு மருந்து போட முடியும் புடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா அவனோட புடிவாதத்தை யாராலும் மாற்ற முடியலை ஒரு நாள் அப்பா பையனை கூப்பிடுறாரு இப்போ இந்த கதையோட நாயகன் யாருன்னா ஒரு பையன் உங்களை மாதிரி ஒரு பையன் தான் இந்த கதையோட நாயகன் இப்போ ஒரு படம்னு எடுத்துக்கிட்டால் கதாநாயகன் யார் கதாநாயகன் யாருன்னு கேட்பீங்களா அதே மாதிரி இந்த கதையோட நாயகன் வந்து ஒரு பையன் அவன் வந்து ஒழுங்காக பள்ளிக்கூடம் போக மாட்டான் ஊரை சுற்றிக்கிட்டே வருவான் அவங்க அம்மாவும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டாங்க அவன் கேட்கவே இல்லை புண்ணுக்கு மருந்து போட முடியும் புடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா அப்படின்னா இப்போ ஒரு புண்ணு இருந்துச்சுன்னா நம்ம டாக்டர்கிட்ட போய் காமிச்சு மருந்து போட்டு ஆற்றிடலாம் ஆனால் புடிவாதத்துக்கு யாராவது மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்களா இல்லை நாமளாக நினச்சாதான் அந்த புடிவாதத்தை என்ன செய்ய முடியும் மாற்ற முடியும் அப்போ அவனோட புடிவாதத்தை வந்து யாராலும் மாற்ற முடியலை ஒரு நாள் அவனோட அப்பா வந்து அந்த பையனை கூப்பிடுறாரு அப்பா அணை உடைஞ்சு போன வெள்ளம் அழுதாலும் வராது இப்போ நீ சரியாக படிக்கலைன்னா வாழ்க்கையில் முன்னேற முடியாது ஒழுங்காக பள்ளிக்கூடம் போய் படிக்கிற வேலையை பாரு அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா அணை உடைஞ்சு போன வெள்ளம் வந்து அழுதாலும் வராது இப்போ ஒரு குடம் தண்ணி இருக்குது அதை கீழே ஊற்றி விடணும் திரும்ப அந்த குடத்தில் அள்ள முடியுமா அதை முடியாது அப்போ அணை உடைஞ்சு அந்த போன வெள்ளம் வந்து திரும்ப நம்ம அழுதாலும் வராது அது மாதிரி இப்போ படிக்கலை அப்படின்னா நீ எப்போவுமே வாழ்க்கையில் முன்னேற முடியாது போன வாழ்க்கை வந்து எப்போதும் திரும்ப வராது இப்போ இந்த வயசை வந்து அடுத்தது நம்ம நினச்சாலும் வாங்க முடியுமா முடியாது அதனால் எப்போவுமே என்ன செய்யுது ஒழுங்காக பள்ளிக்கூடம் போய் படிக்கிற வேலையை பாரு அப்படிங்கிறாரு பையன் படிக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது பையன் என்ன சொல்கிறான் படிக்கிற வேலையெல்லாம் எனக்கு பிடிக்காது அதனால் படிப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காதுங்க அப்படின்னு சொல்கிறான் அதுபோல் கதை சொல்லி என்ன சொல்கிறாருன்னா கதை சொல்லி விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் ஜென்மப்பகைங்கிற மாதிரி இந்த பயக்கிட்ட போராடி தான் படிக்க வைக்கணும் எறும்பு ஊற கல்லந்தேங்கிற மாதிரி இவனை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும்னு நினைக்கிறாரு அவங்க அப்பா பொறுமையாக அறிவுரை சொல்கிறாரு ஆனால் பையன் கேட்கலை கதை சொல்லி என்ன சொல்கிறாரு அப்படின்னா விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் ஜென்மப்பகை அப்படின்னா இப்போ ஒரு நல்ல விளைஞ்ச நிலத்தில் வெள்ளாட்டை கொண்டு விடுவாங்களா யாரும் விட மாட்டாங்க ஏன்னா வந்து அம்புட்டு மேஞ்சிரும் இப்போ பயிரெல்லாம் வம்பாக்கிறோம் அப்போ விளைச்சலுக்கு வெள்ளாட்டுக்கு எவ்வளோ பகையோ அதே மாதிரி தான் இவருக்கு படிப்புக்கும் ரொம்ப தூரம் அப்போ இவன் என்ன செய்யணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றணும் அப்படிங்கிறாரு
எறும்பு ஊற கலந்து தேயும்னா எறும்பு ஊற ஊற கொஞ்சம் அந்த கல்லும் தேயுமா, அதை மாதிரி தான் இவன் மனசையும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ன செய்யுமா மாற்றணும் அப்படின்னு அவங்க அப்பா வந்து பொறுமையாக அறிவுரை சொல்கிறாரு. ஆனால் பையன் வந்து என்ன செய்யலை, கேட்கலை. பையன், போப்பா பள்ளிக்கூடம் போகிற வேலையெல்லாம் எனக்கு ஒத்து வராது அப்படிங்க, ஏன்னா பள்ளிக்கூடம் போகிறதெல்லாம் ஒத்து வராது அப்படின்ட்டு. அப்போ கதை சொல்லி என்ன சொல்கிறாரு, கதை சொல்லி அப்பாவுக்கு கோபம் வருது, சத்தம் போடுறாரு. சத்தம் கேட்டு அம்மா வெளியே வராங்க. உடனே அப்பாவுக்கு என்ன செஞ்சிருது, கோவம் வந்துடுது. உடனே சத்தம் போடுறாரு. அந்த சத்தத்தை கேட்டு என்ன செய்கிறாங்க, உள்ளே இருக்கிற அம்மா வெளியில் வராங்க. வெளியில் என்ன சத்தம் அப்படின்னு வெளியில் வராங்க. அப்போ அம்மா, ராசா உழைக்கிற மாடு தான் ஊருக்குள்ளே விலை போகும், நீ படிக்கலைன்னா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க, அதனால் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்க அப்படின்னு. அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உழைக்கிற மாடு தான் ஊருக்குள்ளே விலை போகும் அப்படின்னா, இப்போ மாடு பிடிக்க வரவங்களும் என்ன செய்வாங்க, நல்லா உழைக்க மாடை தான் பார்த்து வாங்கிட்டு போவாங்க. அப்படி உழைக்காத சும்மா சோதானாக்கா படுத்து வரங்கிற மாட்டை வந்து யாரும் விலை கொடுத்து வாங்க மாட்டாங்க. அப்போ நீ படித்தா தான் உனக்கு மதிப்பு, இல்லாட்டா யாருமே உன்னை ஊருக்குள்ளே மதிக்க மாட்டாங்க, அதனால் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்கோ அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. கதையை சொல்லி, அடைமழை விட்டாலும் செடிமழை விடாதுங்கிற மாதிரி அப்பா விட்டாலும் அம்மா விடமாட்டாங்க போல இருக்குன்னு நினச்சி பையன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறான். அவனுக்கு படிக்க பிடிக்கலை, நினைச்சதான் கழுதை எடுத்ததான் ஓட்டம்ங்கிற மாதிரி பள்ளிக்கூடத்தை விட்டு ஓட்டம் பிடிக்கிறான். விளையாட யாராவது கிடைப்பாங்களான்னு பார்க்குறான். அங்கே எறும்பு ஒன்று போய்கிட்டு இருக்கு. இப்போ அடைமழை விட்டாலும் செடிமழை விடாதுன்னா இப்போ மழை நல்லா பெய்யுது, பெஞ்சு வெறிச்சிருது. ஆனால் அதுக்கடுத்து செடியில் தேங்கிக்கிட்டு இருக்க அந்த மரம் செடி கொடிகளில் இருக்க தண்ணி வந்து எப்போ விழுந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த மழை ஓஞ்சாலும் அந்த செடியில் உள்ள தண்ணி வந்து விழுந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி அப்பா சொல்லி முடிச்சிட்டாலும் அம்மா என்ன செய்ய விடாமல் சொல்லிக்கிட்டு இருக்காங்களான்னு என்னது, பையன் இவங்க தொந்தரவு தாங்க முடியல அப்படின்னு என்ன செய்யலாம், ஸ்கூலுக்கு போகிறான். இருந்தாலும் அவனுக்கு என்ன செய்யலை, படிக்க பிடிக்கல. அங்கே ஸ்கூலுக்கு போனால் மேடம் ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க, படிக்க சொல்லுவாங்க, எழுத சொல்லுவாங்க, இதெல்லாம் தேவை அப்படின்னு என்னது, நினைச்சதான் கழுதை எடுத்ததான் ஓட்டங்கிற மாதிரி என்ன செஞ்சிட்டான், பள்ளிக்கூடத்தை விட்டு ஓடிய போயிட்டான். படிக்கணும் எழுதணும் அப்படிங்கிறது அவனுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காத அவசி, அதனால் என்ன செஞ்சிட்டான், பள்ளிக்கூடத்தை விட்டு ஓடி போயிட்டான். விளையாட யாராவது கிடைப்பாங்களான்னு பார்க்குறான். அங்கே எறும்பு ஒன்று போய்கிட்டு இருக்கு. இப்போ ஸ்கூலை விட்டு வெளியில் வந்தானே என்ன செய்யணும், யாராவது விளையாடுறது. இந்த மாதிரி பையங்கள்லாம் ஸ்கூலில் போய் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வெளியில் என்ன செஞ்சிட்டு இருக்கு, ஒரு எறும்பு தான் போய்கிட்டு இருக்கு. அந்த எறும்பை போய் விளையாட கூட போகிறான் பையன். எறும்பே எறும்பே என் கூட விளையாட வரியா, பையன் போய் எறும்புக்கிட்ட எறும்பே எறும்பே என் கூட விளையாட வரையான்னு கேட்கான். இதுக்கு எறும்பு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். எறும்பு, போப்போ உனக்குத்தான் வேலை இல்லை, குடல் கூழுக்கு அளவுதான், கொண்டை பூவுக்கு அளவுதான், எனக்கு நிறைய வேலை கிடக்கு, நான் என் குழந்தைகளுக்கு தீனி கொடுக்கணும், அரிசி நொய் எல்லாம் சேகரிக்கணும், சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா, நான் கிளம்புறேன், நீ அதோ பறக்குதே அந்த தேனி கூட போய் விளையாடு. இப்போ எறும்பு என்ன சொல்லுதுன்னா, போப்போ உனக்கு தான் வேலை வெட்டி எதுவும் இல்லை, ஆனால் எனக்கு வந்து நிறைய வேலை இருக்குது, அதனால் நான் என்ன செய்ய முடியாது, அவங்க கூட விளையாட வர முடியாது அப்படிங்க. குடல் கூழு கழுவு தான், கொண்டை பூவு கழுவு தான்னா, வயிற்று பசியில் இந்த குடல் வந்து கூழு கூட இல்லாமல் அழுதுகிட்டு இருக்கல, கொண்டை வந்து பூவு கட்டு அழுதுகிட்டு இருக்கேன், அதை போல் நீ என்ன செய்து வேறு வேலை வெட்டி இல்லாமல் என்னை விளையாட கூப்பிடாத அப்படிங்க. நான் என் குழந்தைகளுக்கு தீனி கொடுக்கணும், அரிசி நொய் எல்லாம் சேகரிக்கணும், அதனால் நம்ம விளையாட வர முடியாது அப்படிங்க. சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா அப்படின்னா, இப்போ சொப்பனத்தில் வந்து கனவு காங்கையில் நிறைய மூட்டை மூட்டையாக அரிசி அடுக்கி வச்சுருக்கோம், அதை வந்து சோறு பொங்க முடியுமா, முடியாது. அப்போ அந்த கனவு கண்டதோடு அது களைஞ்சி போயிடும். அதனால் நான் என்ன செய்வேன், எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் கிளம்புறேன், நீ அதோ அந்த பறக்குதை தேனி கூட போய் விளையாடு அப்படிங்க. உடனே பையன் தேனி கிட்ட போகிறான். பையன், தேனி தேனி நீ என் கூட விளையாட வரியா, அதுக்கு தேனி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். தேனி, நல்ல பாம்பு படம் எடுக்கலாம், நாக்கலாம் பூச்சி படம் எடுக்கலாமா, உனக்குத்தான் வேலை இல்லை, ஆயிரங்கலாம் நெல்லுக்கு ஒரு அந்து பூச்சி போதும், உன்னை போல் ஒரு ஆள் இருந்தால் எங்கள் கூட்டமே கெட்டு போயிடும், எனக்கு தேனி எடுக்கிற வேலை இருக்குது, போப்போம். அப்போ தேனி என்ன சொல்லுதுன்னா, இப்போ நல்ல பாம்பு படம் எடுக்கலாம், நாக்கலாம் பூச்சி படம் எடுக்கலாம். இப்போ நம்ம நல்ல பாம்பு படம் எடுத்து பார்த்துருக்கோம், நாக்கலாம்பூச்சி எங்கேயாவது படம் எடுத்து பார்த்துருக்கோமா, இல்லை. அதனால் உனக்கு தான் வேலை எதுவும் இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்குது, அதனால் விளையாட வர முடியாது அப்படி. ஆயிரங்கள நெல்லுக்கு ஒரு அந்துப்பூச்சி போதும்னா, இப்போ அந்துப்பூச்சி நெல்லில் இருக்கும், அந்த நெல்லை வந்து அந்த அந்துப்பூச்சி வந்து வம்பாக்கி, இப்போ ஆயிரங்கள நெல்லுக்கு அந்த ஒரு அந்துப்பூச்சி இருந்தாலே அவ்வளவு நெல்லையும் பம்பாக்கி விடும். அப்போ அதே மாதிரி உன்னை போல் ஒரு ஆள் எங்கள் கூட்டத்தில் இருந்தால் எங்கள் கூட்டத்தையே நீ என்ன செய்வ, கெடுத்து விட்டுருவ, சோம்பேறி ஆக்கிடுவ, அதனால் என்னது, நீ போ, எனக்கு நிறைய வேலை இருக்குது, தேன் எடுக்கிற வேலை இருக்குது, போப்போன்னு விரட்டி விட்டுருது. அடுத்து பையன், பையன் என்ன சொல்கிறான்னா, பையன், உங்கள் கூட்டத்தில் ஆயிரம் தேனி இருக்கு, நீ ஒரு ஆள்
தேன் எடுக்கலைன்னா என்ன குறைஞ்சா போயிடும். இப்போ பையன் என்ன சொல்லுதான் அப்படின்னா, உங்கள் கூட்டத்தில் தான் 1000 தேன் இருக்குது, நீ ஒரு ஆள் தேன் எடுக்கலைன்னா என்ன குறைஞ்சா போயிடும் அப்படிங்க. அதுக்கு தேனி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். தேனி, ஆள் கூடுனா பாம்பு சாகுமா, கையை ஊனித்தான் கர்ணம் போட முடியும், பூவெல்லாம் குறுகி மூடுறதுக்குள்ளே நான் தேன் எடுக்க போகணும், இப்போ ஆள் கூடுனா பாம்பு செத்து போயிடுமா, அதனால் அடுத்தவங்க கையை நம்பி நான் வந்து இருக்க முடியாது, நம்ம கையை ஊனித்தான் நம்ம கர்ணம் போட முடியும், அடுத்தவங்க எதிர கையை எதிர்பார்த்து நம்ம பிழைக்க முடியாது, அதனால் எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் அந்த பூவெல்லாம் குறுகி மூடுறதுக்குள்ளே நான் தேன் எடுக்க போகணும், நீ வேறு ஆளை பார்த்து விளையாடப்போ அப்படின்னு சொல்லிடுது. மாணவர்களே, இதை மீதி பாடத்தை வந்து அடுத்த வகுப்பில் படிப்போம். நன்றி.